ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்லோ அதாவது டேர்னர்ஸ் எதிர்பார்க்கலாம், ஏன்னா சிஎஸ்கே ரெண்டுமே தோத்து வராங்கன்னா டெஃபினட்டாக. ஸோ ஸ்பின்னர்ஸுகளுக்கு அட்வான்டேஜான பிச் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பக்கமும் இருக்காங்க. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திலாம் பிளான் ரொம்ப கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது, கேப்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ மேபி ஸ்ரேயா சேர் கேப்டன்சியா, இல்லை கம்பீர் சொல்கிறத அவர் கேட்குறாரா, இல்லை பண்டிட் சொல்கிறத ஸ்ரேயா சேர் கேட்குறாரா. ஸோ ஜெயிச்சிட்டே இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களுக்கு பெரிய குழப்பம் கிடையாது, பட் குழப்பம் ஏற்படுத்தினா அவங்க ஏதாவது தோக்கணும். பட் போன தடவை இங்கே வந்து வின் பண்ணிட்டு வேற போனாங்க. எஸ்ஆர்ஜிக்கு அகேன்ஸ்டாக நல்ல பேட்டிங் எல்லாம் சிஎஸ் கேட்டுருக்கு, அவங்ககிட்ட இருக்கு. பட் இந்த பவுலர்ஸ் இவங்களை இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா? அந்த கைண்ட் ஆஃப் பிச் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைட் பண்ணலாம். பட் ஓரளவு திரும்புது அப்படின்னா கேகேஆர் விழுந்தாங்கன்னா இவர்களும் விழுவார்கள். ஃபஸ்ட்டு எரர் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பிடிச்சி போட ஆரம்பித்தார். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறாங்க, ஸ்டார்க் இருக்கிறார், இன்னமும் ஸ்டார்க் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அவர் காமி. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்போ நான் ஜடேஜாவோட பவுலிங் எனக்கு கிளிக் ஆகியிருந்ததுன்னா, நான் பேட்டிங்லே அவர் ஒரு 15 ரன் ஷாட் அடிச்சிருந்தார்னா அண்ட் தென் ஒரு விக்கெட் எடுத்தார், அதாவது அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஜடேஜாவில் முடியும் போது அவர் ஒரு 50 அடிச்சு தென் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, சின்ன பத்திரிக்கை பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளேயிங் லெவன்லாம் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? கேகே ஃபர்ஸ்ட் கேகே சைடு பற்றி பேசுகிறேன். இல்லைப்பா, பிச்சு இப்படி தான்ப்பா இருக்கு, துபே டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ டெஃபினட்டாக வைவ் வாங்குறான் போகலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ சிஎஸ்கேவும் போவாங்க, தோத்தாலும் பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அதே விட தான் அதே லெவனோடவே போகிறது பெட்டர், ஏன்னா அந்த மேட்ச் தோத்தாலும் உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது பெறும் 67,990 மட்டுமே, இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை April 10 முதல் April 15 வரை. உங்கள் சத்யா. மினவளம் பிளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சோ நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சோட ஒரு ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன்ஸும் இருக்க போது. ஸோ இது கூட நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக ஸோ கிரிக்கானந்தா இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சிஎஸ்கே கிட்ட டேக் அவேஸ் நிறைய இருக்கு இந்த கேகேஆர் மேட்ச்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த களம்? ஏன்னா கேகேஆர் ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியில இருந்து அப்படியே ஒரு சூடா கிளம்பி சென்னைக்கு வராங்க. இந்த சென்னை வெயிலுக்கு அவங்க அப்படியே சூட்ல சூட்டோட சூட்டா இருக்க போறாங்க. ஸோ சிஎஸ்கேவும் சேம் அதே மாதிரி, அவங்க வேற மாதிரி ஒரு சூடு. சரி, ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதாவது கைகாட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ எல்லாமே அந்த போன வீடியோல பேசணும். ஸோ அப்படிங்கும்போது சென்னைக்கிட்டே ஒரு சூடு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபயருமே வந்து நாளைக்கு மோத போகிறாங்க. ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன என்ன எந்த மாதிரி இருக்கும், பிச்சஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பிச் போது ஃபிங்கர் கிராஸ்டு தான், ஏன்னா ஆனால் போன மேட்ச்சில் பார்க்க போதுமே க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது உடஞ்சிருக்கு, செகண்ட் லேயர் தெரியுது, கிளே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்லோ அதாவது டேர்னர்ஸ் எதிர்பார்க்கலாம், ஏன்னா சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் தோற்று வராங்கன்னா டெஃபினட்டாக டேர்னர். ஸோ பட் ஆனால் 175-180, ஸோ ஒரு பிளாக்பஸ்டர் மேட்ச் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு மேட்சாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பிச் பொறுத்தருக்கு இதுதான். ஸோ அன்றைக்கி கிளே தெரிஞ்சிச்சு, செகண்ட் லேயருங்கிறது தெரிஞ்சிச்சு, ஆனால் ஹார்டாக இருந்துச்சு, அது ஒன்று மட்டும்தான்ங்கிறது ஒரு கேள்வி. பட் யூஸ்டு பிச் இல்லாமல் ஃப்ரெஷ் பிச் பக்கத்தில் இருக்கிற பிச் யூஸ் பண்ணால் அது கர்நாடகா தமிழ்நாடு மேட்ச்சுக்கு யூஸ் பண்ண பிச் தான், அது நல்லா ஷார்ப் அண்ட் டேர்ன். ஸோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஓகே. ஸோ ஸ்பின்னர்ஸுகளுக்கு அட்வான்டேஜான பிச் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பக்கமும் இருக்காங்க. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திலாம் அந்த டெஃபினட்டாக சுயேஷ் சர்மாலாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கம். பட் என்னன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும், அதாவது பிச் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தான். பட் ரெண்டு டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கேகேஆர் எடுத்தேன்னா பிரம்மாண்ட விக்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி அவங்க கரெக்டாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக போன மேட்ச்சில் மேபி அவங்க 273 அடிச்சிருந்தாலும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பிச்சில் வந்து 273ங்கிறது வந்து நான் 180 மாதிரி தான் வைப்பேன். அந்த 180 அவங்க அடிச்சிட்டாங்க, அதான் 273. அந்த கிரவுண்டுக்கான ஸ்கோர் அவங்க அடிச்சாங்க, கரெக்டாக ஆடிட்டு வந்தாங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், கேகேஆர் கம்பீர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சுனில் நரேன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே போயிட்டு வந்து செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்கிறது.
தென் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே அதாங்க பிளான் ரொம்ப கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது, கேப்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ மேபி ஸ்ரேயா சேர் கேப்டன்சியா இல்லை கம்பீர் சொல்கிறத அவர் கேட்குறாரா இல்லை பண்டிட் சொல்கிறத ஸ்ரேயா சேர் கேட்குறாரா, ஸோ அவங்க மேபி அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய குவார்டினேஷன்ஸ் இருக்கலாம். தென் அவங்களும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக தான் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் வீடியோஸ் பார்க்க முடியுது. ஸோ ஜெயிச்சிட்டே இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பெரிய குழப்பம் கிடையாது, பட் குழப்பம் ஏற்படுத்தினா அவங்க ஏதாவது தோக்கணும். பட் போன தடவை இவங்க வந்து வின் பண்ணிட்டு வேற போனாங்க, அந்த விஷயம் ஒரு விஷயமும் வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த மேட்ச்ல ஒரு மாதிரி கலக்கிட்டு போனார் அது ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கேகேஆர் டெஃபினட்டா ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெண்டர். நான் இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு போறதுல நான் ஒரு நாலு டீம் கண்டு ஒரு அஞ்சு டீமா சொல்லியிருந்தேன், அதுல வந்து இந்த டீம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டீம் இங்க வராங்கும்பொழுது சேலஞ்ச் ஷுவரா கொடுப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஓகே, இப்போ லைக் கேகேஆர் கிட்ட வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னா இப்போ பாக்குறதுல பாத்தீங்கன்னா சுனில் நாராயணோட இந்த ஆல்ரவுண்ட் கேபிலிட்டி தான். ஸோ சுனில் நாராயணை ஸ்டாப் பண்ணோன்னா சிஎஸ்கே என்ன பண்ணணும்? ஸோ சுனில் நாராயணை ஸ்டாப் பண்ணிட்டா அங்கே ஒரு ஒரு 20% ஆஃப் த ஒர்க் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அவங்க அவங்க லைக் ஸ்ரேயா சையர், வெங்கடேஷ் சையர், அவங்க அவங்க பேட்ஸ்மேன்லாம் அவங்க அவங்க அடித்தாதான் ரன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்படிங்கும் போது சுனில் நாராயணை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அவங்க எந்த மாதிரி வியூகம் இருக்கும் சிஎஸ்கே கிட்ட? லெஃப்ட் ஹேண்டர், ஸோ உங்களுக்கு தீக்ஷனா நியூ பால்ல ஆஃப் ஸ்பின்னரா இருக்காரு, மொயின் அலியும் போடுவார். ஸோ அது ஒரு ஆப்ஷன். தென் ஷார்ட் பால் யார் பக்கவா போடுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் பிளஸ் இல்லை எங்க ரெண்டு ஓவர்ல எங்க யார்க்கர் நச்சுன்னு நறுக்குன்னு யார் அடிப்பா? தீபக் சகர் யார்க்கர் நல்லா பவுல் பண்ணுவார் நினைக்கிறேன், ஷதுல் தாக்கரும் பவுல் பண்ணுவார். ஸோ இவங்க வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம். ஒன்று தீக்ஷனா மொயின் அலி ஆப்ஷன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபக் சகர், தீபக் சகர் கையில் தான் முதல்ல பால் வரும். ஃபஸ்ட்டு ஓவர் எடுத்துட்டாங்கன்னா ஜாப் டன், இல்லாமல் எனக்கு இன்னமும் ஜாப் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்பின்னர் ரொம்ப நல்லாவே அவங்க ஆடுவாங்க. சால்ட்டை தாண்டி வந்து உங்களுக்கு ஸ்ரேயா சையர், வருண், வெங்கடேஷ் சையர், தென் ஒரு ரசல், ரின்கு சிங், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்குவன்ஷி ஸ்பின்னர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஸ்பின்னர் ஆடுறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. தென் ஃபாஸ்ட் பாலர்ஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஸோ சிஎஸ்கேவுக்கு என்னென்ன கொஸ்டின் வைக்கிறதுனா ஃபாஸ்ட் பாலிங், ஃபாஸ்ட் பாலிங், ஃபாஸ்ட் பாலிங். எஸ்ஆர்ஜிக்கு அகேன்ஸ்டாக நல்ல பேட்டிங் லைனப் சிஎஸ்கே இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. பட் இந்த பவுலர்ஸ் இவங்களை இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா குவெஸ்டன் வச்சோம். அகெயின் இங்க இருக்கக்கூடிய பவுலர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா. ஸோ பிச் வந்து ஒரு வேளை திரும்புது அப்படின்னா அங்க அதான் சொல்றாங்க, எப்படிப்பட்ட பிச் கொடுக்க போறாங்க? ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஒரு பிச் கொடுத்திருந்தாங்களா, ஒரு மாதிரி பவுன்ஸ் இருந்துச்சுல, அந்த கைண்ட் ஆஃப் பிச் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைட் பண்ணலாம். பட் ஒரு வேளை திரும்புது அப்படின்னா கேகேஆர் விழுந்தாங்கன்னா இவர்களும் விழுவார்கள், விழுத்தப்படுவார்கள். பட் ஆனால் அங்க இருக்கக்கூடிய டெஃபினட்டா ஒரு ஒரு ஷிவந்துவே பெரிய ஒரு சேலஞ்ச் அண்ட் சேஞ்ச். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரின்குசிங் அண்ட் ரேண்டர் ரசல் வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கன்று காமிச்சுன்னா நான் ரெண்டு கன்று காப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் என்னன்னா அஜின்கே ரஹானேங்கிற ஒரு டிஃப்ரெண்ட், ஏன்னா ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு லைட் அஜின்கே ரஹானே வந்து நான் ஒரு அந்த பக்கத்தில் ஒரு கௌதம் கம்பீர் நின்று இருந்தால் அந்த மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக 30 ரன் கிடச்சிரும், அதே மாதிரி கம்பீர்கிட்டேருந்து 30 ரன் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்படுத்துகிறவராக அஜின்கே ரஹானே இருக்கிறார். ஸோ நிறைய எடுக்கணும்னா ஸோ அது கேட்ட ஒரு கேள்வி வருது சொல்லிட்டேன். பட் டெஃபினட்டாக ஒரு ஆஃப் ஸ்பின் அண்ட் மேபி ஒரு ஒரு மேபி தீபக் சகர் கொஞ்சம் பாலை ஸ்விங் பண்ணி மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 20% ஆஃப் ரன்ஸ் அங்கே ஓவர். தென் இவங்க எவ்வளோ எடுத்துருப்பனாலும் ஒரு 180. ஸோ ஷுவராக அந்த 180 அந்த இந்த டீமால் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ டாஸ் வின் பண்ணால் லைக் டு பேட் ஃபர்ஸ்டா டு இல்லை பவுல் போடலாமா? இப்போலாமே இந்த டாஸ் பெருசாக இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கப்புறமே அது அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஃபேக்டரும் இப்போ இங்கே இருக்க மாட்டேது. சில இடங்கள் டிவி ஃபேக்டர் இருந்தாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க இது பண்ணிக்கிறாங்க. சில இடங்களில் மட்டும் அது இருக்குது. பட் என்னை பார்த்தாலும் சேபாக், ஸோ நீங்கள் தாராளமாக சேஸ்க்கு போகலாம், டிபெண்ட் ஆன் கண்டிஷன் அண்ட் ஆப்பனட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் எக்ஸ் ஃபேக்டராக இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீமில் இருக்க எக்ஸ் ஃபேக்டர்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படிங்கும் போது கேகேஆர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க சேப்பா கண்டிஷன் பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி சிஎஸ்கேக்கு எந்த மாதிரி? அதான் நரேன், அங்கே ஒருத்தர் நரேன். ஏன் நரேன்னா இன்னமும் நரேன் பவுலிங்கில் ஆட முடியல அப்படிங்கிறது தான் வந்து, அது இன்னமும் அவர் பவுலிங்லேயும் ஆட முடியலங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு 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 விஷயமே. ஏன்னா திரும்பி பார்த்தோன்னா எனக்கு 2012 ஞாபகம் வருது. ஏன்னா 12 நரேனோட 4 ஓவர் நாங்கள் 24 ரன் நரேனோட ஒரு ஓவரில் அடிச்சிட்டோம்னால அது அது ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அது அப்படியே கடந்து 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 நரேன் அடிக்கிறது ரொம்ப அரிது. இப்பவும் நரேன் அடிக்கிறதுங்கிறது ஒரு அரிது. இப்பவும் அவர் ஆடவும் முடியல, அவர் 4 ஓவர் சாலிடாக போட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அது அவரு தான். பட் ரசலோட டெத் ஓவர்ஸ் அண்ட் யாக்கர் சரியாக அமையும் பட்சத்தில் ரசலோட பேட்டிங்கும் ஒரு வேலை சரியாக அமைஞ்சு யார்க்கர்ஸும் அவருக்கு சரியாக அமைஞ்சிச்சுன்னா அவர் தான் நான் ஒரு எக்ஸ்பேக்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட டெத் ஓவர் யார் போட போகிறா, பவுலிங் பண்ண போகிறா?
முஸ்தபிது ரஹ்மான் இல்லைங்கிறது ஒரு ஒன்று தெரிஞ்சது, வருவாரான்னு தெரில. பட் அவர் வரலை அப்படின்னா இப்போ டெத் ஓவர் யார் பவுல் பண்ண போகிறா? முகேஷ் சௌத்ரியும் அன்னைக்கு துஷர் தேஷ்பாண்டேவும் பவுலிங் பண்ணும்போது அன்றைக்கி மேட்ச் கைவிட்டு போச்சு எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டா. தென் இங்கே ரின்கூ சிங் அதுக்கப்புறம் துஷர் தேஷ்பாண்டேலாம் வராங்க அப்படிங்கும்போது பத்திரா திருப்பி அந்த நிகழ்லேருந்து கம்பேக் கொடுத்துட்டா ஹாப்பி. பட் ஆனால் நிகழ்லேருந்து ஒரு ரெண்டு மேட்சுக்குள்ள ஒரு நாலு நாளைக்குள்ள வர முடிஞ்சுன்னா ஓகே, இல்லை ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா அப்போ டெத் ஓவர்லங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ டீபேஷ் ஷேகர்லாம் டெத் ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு, ரெண்டு ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு, யாக்கர்ஸ் போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பட் ஆனால் சிராஜ் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஒரு நிறுத்தின ரசல் மாதிரி முடியுமாங்கிறது க்வெஷ்சன் மார்க். ஓகே, இப்போ நீங்கள் தீபக் ஷேகர் டெத் ஓவர் போடணுன்னா இப்போ ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ பால் ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா சேப்பாக்கில் வந்து காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் காலங்காலமாக இருந்த பிச்சு இல்லாமல் வரும்பொழுது தான் ஃபாஸ்ட் பாலர்ஸில் நாட வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ஒரு 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 என்னன்னா பிச்சு நம்ம எப்படி போட போகிறோம், ஸ்பின்னர்ஸுகளுக்கு போட்டோன்னா அங்கே வடிச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலிங் போட்டோம் அப்படின்னா அங்கே ஹர்ஷித் ரானா வைபவ் வராலும் நிறைய பேர் அண்டர்ஸ்டேட் பண்ண வேணாம். ஆனால் போன மேட்சுங்கிறத தாண்டி டெஃபினட்டாக அவருமே வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு எரர் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்ககிட்ட இருக்கிறாங்க ஸ்டார்க் இருக்கார், இன்னமும் ஸ்டார்க் இருந்துகிட்டு இருக்கிறாருங்கிறத அவர் காமிக்கிறார். ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன்ஸ் அவர் எடுத்தார் காமிக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது ஸோ பாருங்க டைட் டைட் டைட்டாகவே வந்து எஸ்ஆர்எச் மாதிரி க்ளோஸாகவே வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகே, இப்போ சிஎஸ்கேல இருக்க ஒரு எக்ஸ்பேக்டர் யாருன்னு சொல்லுவீங்க? சிஎஸ்கேல இந்த பிளேயர் கண்டிப்பாக நம்மளானா ஜடேஜா மட்டும்தான். ஏன்னா நான் எஸ்ஆர்எச் மேட்ச் அப்போ நான் ஜடேஜாவோட பவுலிங் எனக்கு கிளிக் ஆகியிருந்ததுன்னா நான் பேட்டிங்லே அவர் ஒரு 15 ரன் ஷாட் அடிச்சிருந்தார்னா அண்ட் தென் ஒரு விக்கெட் எடுத்தார், அதாவது அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஜடேஜாவில் முடியாமல் போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் ஜடேஜாவை பிலீவ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஜடேஜா நான் எக்ஸ்பெக்டாக ஜடேஜாவை தான் நான் வைக்கிறேன். இந்த பிச்சில் சேப்பாக்குன்னு வரும்போது நான் டெஃபினட்டாக அவர் பேட் பண்ண வருவார். ஸோ இன்னும் ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கணும், அவர் ஒரு 50 அடிச்சு தென் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ரைட் ஹேண்டர்ஸும் இருக்கிறாங்க, தென் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கவுண்டர் பண்ண முடியும்ங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் லைன் தெரிய ஆரம்பிக்கும் ஃபுட் மார்க்ஸ்லாம் இருக்குது, யூஸ்டு பிச் அப்படின்னா க்ரிப்பு கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நீங்கள் ஒரு மேலே ஒரு லேயர் போட்டு வச்சிருந்தாலும் அது திரும்பி வரும்போது அதோட அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது இருக்கும், டெஃபினட்டாக அவரால் யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பிளேயிங் லெவன்லாம் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? கேகே சைடு பற்றி பேசிடுவோம். அவங்க வின்னிங் சைடில் இருந்தாங்கன்னா சேம் பிளேயிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? என்னன்னா மேபி சுயேஷ் ஷர்மா எங்கேயாவது ஏதாவது ஆட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது இம்பாக்ட் பிளேயர் ஏன்னா போன மேட்ச்ல வந்து அனுக்குல் ராய் பதிலாக வைபவ் ஆராரா உள்ளே கொண்டு வருவாங்க நினச்சேன், அதே தான் சொல்லியிருந்தேன் வீடியோலையும். ஸோ அனுக்குல் ராய் பதிலாக வைபவ் ஆராரா வந்தார். தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேபி அனுக்குல் ராய் பதில் அனுக்குல் ராய் கூட சுயேஷ் ஷர்மா கூட நான் கொண்டு வரும் லெக் ஸ்பின்னராக கூட நான் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கேன். இல்லப்பா பிச்சு இப்படிதான்ப்பா இருக்கு, துபே டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ டெஃபினட்டாக வைவ் வாங்குறா போகலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இவங்களும் அவங்க கொண்டு வந்தாலும் அவங்க கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகப்படுதுல. பட் சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்திர நான் வந்துட்டாருன்னா ஓகே பெருசாக இந்த மாற்றம் இல்லை, யாராவது ஒருத்தர் வெளில வச்சுட்டு அவங்க ஆட செய்வாங்க. ஸோ அதனால் இந்த எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்சில் அதே பிளேயிங் லெவன் தான் சிஎஸ்கேவும் போவாங்க. தோத்தாலும் பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அதே விட தான் அதே லெவனோடவே போகிறது பெட்டர். ஏன்னா அந்த மேட்ச் தோத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் கிடச்சிருந்தாலும் எதுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது பற்றி கூட நான் யோசிக்க கூட செய்வேன். நான் மேபி முகேஷ் சௌத்ரி ட்ரை பண்ணுவாங்களா, முகேஷ் சௌத்ரிக்கு போயே வருமா, இல்லை ஷார்துல் தக்கர் ட்ரை பண்ணலாமா? ஏன்னா பத்திரா இல்லை அப்படிங்கும் போது டெத் பவுலிங் ஆப்ஷன் ஷார்துல் தக்கர் கொடுப்பாரு அப்படிங்கும் போது அதான் முகேஷ் சௌத்ரி நியூ பால் போட்டாருன்னா அப்போ தீபக் சக்கர் டெத் ஓவரில் முகேஷ் சௌத்ரி அண்ட் தீபக் சக்கர் ரெண்டு பேரும் போட்டுட்டு தென் டெத் ஓவரில் ஒரு தீபக் சக்கர் 3 ஓவர் போடுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் மேபி போங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஏன்னா ஷர்துல் தாக்கூரை நம்பி ஒரு 3 ஓவர் டெத் ஓவரில் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்கிறதுனால யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் சாய்ஸ்லேயே இல்லை அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஒரே மேட்சில் திரும்பி நான் அடுத்த இன்னொரு டீமை மொத்தமாக மாற்றுங்கிறதையும் கொஞ்சம் ருட்ராஜ்கே பார்த்தோம் மேபி ஃபிளமிங் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி மேபி முகேஷ் சௌத்ரியோட இன்க்ளூஷன் வந்து பத்திரனாவோட நிகழ்நாளில் தான் இருக்கலாம். டெஃபினட்டாக அதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போட தேவைங்கிறனால தான் உங்களுக்கு வந்து முகேஷ் சௌத்ரியை கொண்டு வராங்களா, முகேஷ் சௌத்ரி அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பிச்சிலுமே வந்து ஏன்னா இப்படி திரும்புது அப்படிங்கும்போது மொயின் ஒலியோட நிப்பாட்டிட்டு பத்திரனா இருந்தாலும் பத்திரனாவே போயிடலாம், இல்லைன்னா வந்து மேலே வந்து நம்மளுக்கு மொயின் ஒலி தேவையில்லை தீக்ஷனா இருந்துட்டு நம்ம வந்து பத்திரனா அப்படி போயிருக்கலாங்கிற மாதிரி தான் போயிருந்திருப்பாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் அவங்களோட மூவாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா போன மேட்ச் மோயின் அலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு பாலில். ஸோ அப்படிங்கும் போது மோயின் அலியோட எக்ஸ்க்ளூஷன் இருக்குமா, இல்லை மோயின் அலி சஸ்டெயின் ஆவாரா? சப்போஸ் பத்திரனா வந்தார் அவர் ஃபிட் ஆகி, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ பத்திரனா உள்ளே வந்துட்டாரு நீங்கள் தீக்ஷனா வெளியில் வச்சுட்டு அப்போ நீங்கள் மொயின் அலி கூட போனீங்கன்னா மொயின் அலி ஆஃப் ஸ்பின்னராக நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேச்சுரலாகவே டேர்ன் பண்ணுறாருங்கும்போது ஸோ அந்த ஆப்ஷன் போகிறது பெட்டராக தான் நான் நினைக்கிறேன். டேரல் மிச்சல் அவுட், டேரல் மிச்சல் மே கண்டிப்பாக மேபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற தாண்டி ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு.
ஸோ புது கேப்டன் பண்ணுவாரான்னு தெரில, பட் தோனியாக இருந்தால் வச்சு ஆட வச்சு பார்ப்பாரு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலை, எடுத்தது நான் அமௌண்ட் ப்ரெஷர் போடலை, பட் மேட்ச்சில் எதுவும் பண்ணலைங்கிறதுனால ஸோ எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் லெவல்லையுமே டேரல் மிச்சல் இல்லை, நான் மொயின் அலி தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்பின் ஆப்ஷன், ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனாக அவர் இருக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறாரு, ப்ளஸ் இவங்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இவன் கேஸ் தோனியோட கேப்டன்ஸே ஆரம்பிச்சுனா அது மொயின் அலி தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, ரொம்ப பிடிச்சவருங்கனால அவர் தான் இருப்பார் அப்படிங்கிறதுனால நான் அவர் தான் வந்து எதிர்பார்த்தேன். பட் டேரல் மிச்சல் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக் இருந்துச்சு. பட் மொயின் அலியோடவே ஸ்டிக் பண்ணி போவாங்க, இந்த லெவன் தான் த்ரூ அவுட்டாக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய லெவனாகவும் அவங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனில் சிஎஸ்கேலேருந்து ஒரு அஞ்சு பேர், கேகேஆர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்லுங்கள். எடுக்கணும்னா நரேன், ரசில், ரிங்கு சிங். சிஎஸ்கேலேருந்து உங்களுக்கு அகெயின் நான் ரச்சன் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, தென் தீபக் சஹர், அஜின் கிழஹானி. ஸோ இங்கே ஒரு நாலு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேருந்து வருண் சக்கரவர்த்தி நான் பிக் பண்ணுவேன். ஸோ இவங்க தான் என்னோடய டீமாக இருப்பாங்க. தென் நான் ஜடேஜாவுக்கும் ஒரு கேப்டன்சி ட்ரை பண்ணுவேன். தென் நரேன் அண்ட் ரசல் இவங்க மூணு பேர் இருப்பாங்க. சிவம் தூபே, ஆக்சுவலி சிவம் துபே இருப்பாங்க. தென் ஆனால் கேப்டனாக சிவம் துபேக்கு போக மாட்டேன் நான், ஆல்ரவுண்டராக. தென் இவங்க தான் என்னோடய பிக்காக இருப்பாங்க. இந்த மேட்ச் ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து ரொம்பவே ஒரு ஹார்டாக ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Daily, taste the daily. உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது பெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா.